மதுரை அருகே 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 6 வயதுடைய சிறுமி தனது பெற்றோர் பணிக்கு சென்றபோது தனது பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போது மதுரை மாவட்டம் உச்சப்பரம்புமேடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தல்லாகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 2017 போக்சோ வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் போக்சோ நீதிமன்ற நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இந்நிலையில் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த சுரேஷுக்கு பாலியல் வன்கொடுமைக்கான 1 ஆயுள் தண்டனையும், பட்டியலின சிறுமியை வன்கொடுமை செய்ததற்கு 1 ஆயுள் தண்டனை என இரட்டை ஆயுள் தண்டனையும், 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.